இல்லை இல்லை, இப்போ இப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களோட நிலை ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்தினாங்க. ஸோ அதே போல தான் வந்து ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தில் எங்களுடைய கட்சியின் கருத்தை சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கருத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கருத்தில் கொண்டுள்ளது. எனவே அதன் அடிப்படையில் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அதன் அடிப்படையில் தான் இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதாவது அவருடைய உருட்டல் அவருடைய உருட்டல் மேட்டுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. எத்தனையோ உருட்டல் மேட்டெல்லாம் அவங்க அப்பாவே சமாளித்த கட்சி இது. அவங்க அப்பாவே வந்து ஓரம் கட்டின கட்சி இது. 10 வருஷம் கூடவே இல்லை தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரியுதுங்களா? மூளையில் உட்கார வச்சுட்டாரு. அம்மாவும் வந்து ஓரம் கட்டிட்டாங்க, ஓரம் உட்கார வச்சாச்சு. ஸோ அப்படியெல்லாம் 72 வந்து எவ்வளோ வந்து கிட்டத்தட்ட பூலாவரி சுகுமாரன், அதே போன்று வத்தலகுண்டு ஆறுமுகம், இது போல் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து இறந்த வந்து பல்கலைக்கழக மாணவர் வந்து உதயகுமார், இப்படியான ரத்தம் சிந்தி வளர்த்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஸோ இந்த பூச்சாண்டி, இந்த சலசலப்புக்கு, இந்த உருட்டல் மேட்டெல்லாம் எல்லாம் தாண்டி வளர்ந்த கட்சி தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அது தெரிஞ்சுங்க. அவர் சும்மா பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் வேறு யாருக்காவது வச்சுக்க சொல்லுங்கள், எங்கக்கிட்ட வச்சுக்கக்கூடாது. சரிதானா? ஒன்று ரெண்டாவது நான் கேட்குறேன், இதுனா கிராம சபையில் குண்டர சபையா? அது கிராம சபையில் குண்டர சபையா? ஒரு கிராமத்தில் போய் கிராம சபைன்னு கூட்டினா எல்லாம் தான் வருவாங்க. வரும்போது கருத்துக்கு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எல்லாம் கேள்வி கேட்குறீங்க, எக்கச்சக்கமாக கேள்வி கேட்குறீங்க. சில நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட உட்கார வச்சு கேள்வி கேட்குறீங்க. கேட்குற கேள்விலாம் பதில் சொல்கிறேன்ல நான். நான் கோவப்படுறேன்? நான் யோசனை பண்ண நீங்கள். ஸோ ஒரு அரசியல் தலைவர்னா, ஒரு கட்சியில் வந்து முக்கிய பிரபுகள்னா, அரசியலில் இருக்கிறோம்னா முதல்ல பொறுமை வேணும். அதான் தலைவர் சொன்னார், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூணும் ஸ்டாலினுக்கு இல்லவே இல்லை. கருணை இல்லை, கடமை இல்லை, பொறுமை இல்லை. ஒரு 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 ஆதி திராவிட சமுதாயம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அந்த பெண்மணி வந்து கேள்வி கேட்கட்டும். என்ன கேள்வி வேணால் கேட்கட்டும், ராணி இருந்தால் பதில் சொல்லிட்டு போங்க. பதில் சொல்கிறதுக்கு வக்கீல் இல்லாமல் அந்த பெண்மணி வந்து தாழ்த்தப்பட்ட பெண்மணி, ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த விரோதி திமுக. எந்த அளவுக்கு வந்து ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் வந்து நாங்கள் போட்ட பிச்சைன்னார், அதே போல் பல வகையில் வந்து விமர்சனம், அவங்க கட்சியிலையும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஆதி திராவிட மக்களுக்கு எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கிடையாது, அப்படி முழுமையாக புறக்கணிக்கப்பட்டது. ஸோ அந்த பெண்மணி மேலே ஒரு தாக்குதல் நடத்தி ஒரு பெண்ணுன்னு பார்க்காம ஒரு பெண்ணினத்தையே அவமானப்படுத்தக்கூடிய செயலாக தான். அப்புறம் எப்படி இவங்க பெண் உரிமை வந்து பற்றி இவங்க பேச முடியும்? இவங்க சும்மா வாய்க்கிலே பேசிட்டா போதுமா? பெண் உரிமை வந்து நடைமுறையிலையும் அதை நம்ம வந்து அமல்படுத்தணும், நடைமுறையில நம்ம செயல்படுத்தணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் எங்கள் கட்சி 50% இடஒதுக்கீடு, அதே போன்று 33% வந்து இன்றைக்கும் நாங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து கொண்டு வரோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் 98 வந்து திரு வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கும்போது அம்மா அந்த மசோதாவை அன்னைக்கு அம்மா சொல்லி அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தோம். அப்படி பெண்களுக்கு ஒரு அரசியலும் சரி, சமூக அளவிலும் சரி, ஒரு பொருளாதாரத்திலும் சரி, எல்லா வகையிலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் எங்களுடைய கவர்மெண்ட்டு எங்களுடைய கட்சி இருக்குது. ஆனால் பெண்ணினத்தையே வந்து அழிக்கின்ற பெண்ணினம் வந்து ஒரு கேள்வி கேட்டால் என்ன கேட்கட்டும். நீங்கள் கூட எவ்வளோ கேள்வி கோவப்படுறேன்னு தானே, எந்த விதத்துலையும் கோவப்படலையே, கேஷுவலாக தானே இருக்கேன், ஸ்மைலிங்காக தானே இருக்கேன் எப்போதுமே. அதில் என்ன இருக்குது, அதில் ஸ்மைலிங்காக சொல்லிட்டு போங்க, கேஷுவலாக சொல்லிட்டு போங்க. இது மாதிரி என்ன பெருசாக வந்து என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லுங்கள். அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல வக்கீல் இல்லாமல் ஒரு கிராம சபையை ஒரு குண்ட சபையாக மாற்றி, அதுவும் வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது சட்டத்தை நாங்கள் எங்களை யார் கேட்குறவங்க இருக்காங்க, நாங்கள் வச்சு தான் சட்டம் அப்படின்னா எந்த அளவுக்கு கொரோனா காலத்தில் பொதுவாக வந்து ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாதுன்றது அரசுடைய விதி. ஸோ தடை உத்தரவு இருக்குது, தடை உத்தரவு இருக்கிற நேரத்தில் அதெல்லாம் கிடக்கட்டும், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் பண்ணுவோம். எங்களுக்கு சட்டம் கிடையாது, ஒழுங்கு கிடையாது, எதுவும் கிடையாது, நாங்கள் வச்சு தான் சட்டம், நாங்கள் தான் அராஜகம் பண்ணுவோன்னா இதுனா ஜனநாயக நாடு இது, சட்டம் இல்லையாது. அதனால் எல்லா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போது
ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயக விரோத ஒரு பெண்ணினத்துக்கு விரோத கட்சியாக ஒரு ஆதிராடமாக்கூடிய ஒரு விரோத கட்சியாக தான் இன்றைக்கு திமுக இன்றைக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி அதனுடைய தான் இன்றைக்கி வந்து ஒரு விரக்தினுடைய உச்சம் அது. இன்றைக்கி இன்றைக்கி அது வேறு இன்றைக்கி அது என்ன நேற்று ஏன் இந்தனா இந்த டென்ஷன் இருந்தாருன்னா ஏற்கனவே அவருக்கு டென்ஷன் ஆகிடுவார். அவர் நானெலாம் டென்ஷன் ஆகலாம் பார்த்துருக்கீங்களா, எப்போது கூலாக இருப்பேன் எப்போதுமே. எவ்வளோ கேள்வி வேணால் கேளுங்கள், எப்படிப்பட்ட கேள்வி வேணால் கேளுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை. ஏன்னா ஸ்டஃப் இருக்குது, ஆன்சர் பண்ணுறேன். ஸ்டாலினுக்கு ஸ்டஃப் இருக்கா? ஸ்டஃப் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் அடியாளை வச்சு அடியலாம். இப்போ ஏன் நேற்று கோபம்னா மூக்க அழகிரி வந்து இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு காபராகி போச்சு. அது வைத்தக்கலக்கு ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு உருவெடுத்து எங்கள் கட்சியை கைப்பற்றிட போகிறாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் திமுகவில் வந்து கேடி பிரதர்ஸ் யார், கலாநிதி தயாநிதி மாறன் அந்த பிரதர்ஸ் அவங்க ஒரு பக்கம் ரெடியாக இருக்காங்க. ஒரு பக்கம் திருமதி கனிமொழி ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் வந்து மு காலகிரி. ஸோ இந்த ஒரு இந்த வே இந்த ஒரு ஒரு மண்டை குடைச்சல் அவர் வெளிப்படுத்துகிற இடம் எது, அவங்க வீட்டில் போய் வச்சுக்கிட்ட அந்த பிரச்சனையை எதுக்கு வந்து ஒரு பெண்மணிகிட்ட போய் வைக்கணும் அந்த கோபத்தை சொல்லுங்கள். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ஏற்க முடியாத விஷயம். இந்த பூச்சாண்டிலாம் நாங்கள் 72 வந்து எவ்வளோ சோடா பாட்டில் விட்டார் அந்த காலத்தில் திமுக தலைவர் திமுக எல்லாம் இது திண்டுக்கல் எலெக்ஷனில் அது திண்டுக்கல் எலெக்ஷன் ஜெயிக்க முடிஞ்சுதான். ஃபஸ்ட் எலெக்ஷன் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்தது. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு ஒரு வரலாற்று சாதனையை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு ஏற்படுத்தினார் அன்னைக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பூச்சாண்டி இந்த சலசலப்புக்கு அஞ்சுகின்ற இதெல்லாம் நாங்கள் பணம் காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் எந்த ஒரு இதுக்கு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதவர்கள் அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதுதான் நான் திரும்ப சொல்கிறேன், திருப்பி அதே கேள்வி தான் வராது. கொஞ்சம் கேள்வி மாற்றி போடுப்பா சரிதாவா? ஓகே வாழ்த்துக்கள். எல்லாமே ஏற்க உங்கள் ஆர்டர் ஒபே பண்ணுறேன். கோவிட் பொறுத்தவரையில் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் ஏறி இறங்கி இப்போ வந்து 0 போயிட்டுருக்கு. இப்போ பொதுமக்கள் ஒத்துழைப்பு தராங்க அரசாங்கத்துக்கு. ஐஐடி பொறுத்தவரையில் உடனடியாக அரசாங்கம் விழிச்சிருச்சு. ஸோ நம்முடைய இவர் ஹெல்த் செக்ரட்டரி திரு ராதாகிருஷ்ணன் நேரடியாக போய் அங்கே ப்ரிலிமினரி நடவடிக்கை என்னென்ன பண்ண முடியும், பிரதான நடவடிக்கை என்னென்ன பண்ண முடியுமோ இந்த கோவிட்காக அதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் எந்த வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. ஒரு மைக்ரோ லெவல் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அது மைக்ரோ லெவல் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா வந்து இந்த கோவிட் வந்து உருமாற்றம் பெற்ற கொரோனாசா இது இது கோவிட் வைரஸ். ஸோ இந்த கோவிட் வைரஸ்ஸு உருமாற்றம் பெற்றதுனால ஸோ முழுமையாக வந்து யார் யாரெல்லாம் வெளிநாடு வராங்க, ஸோ அவங்களுடைய இது வேற போட்ஸு அவங்கள பற்றி எல்லாம் கேதர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் சரி போலீஸும் சரி எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு முழுமையாக அரசு பாதுகாத்து அது அவங்களுக்கு ஆபத்த முடியாது. தெரியும் அது தெரியும். இது கோவிட் பொறுத்தவரை மறைக்க முடியாத விஷயம். எப்படி மறைக்க முடியாது? ஏன்னா மறைச்சா அவங்களுக்கு ஆபத்து. அது எல்லாமே வந்து தகவல் வந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அதில் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி சமாளிப்பதற்கு வேண்டிய எல்லா வசதியும் சரி நம்முடைய இது அரசு பொறுத்தவரையில் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. யார் இல்லை, எங்கள் புரட்சி தலைவரே எங்கள் இதயத்தில் இருக்காரு. புரியுதா? எங்கள் புரட்சி தலைவர் வகுத்து தந்த அந்த கொள்கை அவருடைய அரசு இது. புரியுதா? அவரே வந்து முழுமையாக எங்களோட இருக்கும்போது அது வேணும்னு அரசியலுக்காக சொல்லலாம். அது அவ்வளோதான். ஓகே. இல்லை அது ஒரு பாலிசி டிசிஷன். அது பாலிசி டிசிஷன் பொறுத்தவரை
நான் இண்டிவிஜுவல் எடுக்க முடியாது. ஸோ அது மருத்துவ வல்லுநர் குழு அவங்க சர்டிஃபை பண்ணோம். அது பிறகு கவர்மெண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தோம். சிஎம் பொறுத்தவரை அந்த மீட்டிங் வந்து தலைமை தாங்கி அவர் வந்து அவர் கொடுக்குற அட்வைஸ் தான். ஓகே.